ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தாங்க செய்ய போறோம். வாங்க, இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சாதத்துக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனா இருக்கும். எப்பயும் ரெகுலரா செய்யறதை விட இது டிஃபரெண்டா இருக்கும், செம டேஸ்டாவும் இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா யாராவது பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு செய்யறதுக்கு நான் 2 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல கடுகு, 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். மிதமான சூட்ல நம்ம இதை வறுத்துக்கலாம். கருக்கிர கூடாது. இது சீக்கிரமா கலர் சேஞ்ச் ஆயிடும், அதனால பார்த்து ஃப்ளேம் குறைச்சலா வச்சு வதக்கிக்கோங்க, அதாவது வறுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கேன். இதுலயே குட்டியா கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து பொன்னிறமா வதக்கி இப்போ அவ்வளவுதான், நல்லா சூடாயிருச்சு. ஹாஃப் பண்ணி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுடர் ஃபார்ம் பண்ணிட்டு வந்தறலாம். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க, ஓகே, அதே கடயில ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனி கொஞ்சம் போல கடுகு, கருவேப்பில, நறுக்கி வச்ச வெங்காயம், நல்ல வெங்காயம் பொன்னிறமா வதக்கிக்கோங்க. இதுலயே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, இதுலேயே நல்லா வெந்துடும். தக்காளி இருக்கிற தண்ணியே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா திருப்பி விட்டு இது ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா நம்ம இதை மேஷ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக புதுசாக செஞ்சு கொடுங்க, உண்மையாலுமே இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது சாதத்துக்கும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான், நீ பாருங்கள், நல்லா உங்களுக்கு தக்காளி பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.